வணக்கம். இன்றைய சிறுகதை சாரதையின் தந்திரம் பகுதி 2. எழுத்தாளர் திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அடுத்த சனிக்கிழமை காலை ஸ்ரீமான் நாராயணன் பிஏ ஆனர்ஸ் தன் வீட்டின் முன்புறத்திலிருந்த ஹாலில் சாய்மான நாற்காலியொன்றில் சாய்ந்து கொண்டிருந்தான். கையிலிருந்த ஆங்கில மாதாந்திர சஞ்சிகையொன்றில் அவன் கருத்து சென்றிருந்தது. பந்தய குதிரை ஓட்டி ஒருவன் எப்படி ஒரு கோடீஸ்வரன் புதல்வியால் காதலிக்கப்பட்டு பல இடையூறுகளுக்கு உள்ளாகி கடைசியில் அவளை மனம் புரிந்தான் என்று கூறும் ஒரு சிறுகதையை அவன் படித்து கொண்டிருந்தான். நாற்காலி சட்டத்தின் மீது ஆங்கில தினசரி பத்திரிகையும் ஒரு சிறு புத்தகமும் கிடந்தன. பத்திரிகையில் பந்தயங்களையும் மற்ற விளையாட்டுகளையும் பற்றிய விவரங்கள் உள்ள பக்கம் மேலே காணப்பட்டது. புத்தகம் கிண்டி குதிரை பந்தயத்தில் போட்டியிடப் போகும் பற்பல குதிரைகளை பற்றிய விவரங்கள் அடங்கியது. நாராயணனது முழு கவனத்தையும் அக்கதை கவர்ந்ததாக தெரியவில்லை. அடிக்கடி சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தை ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தான். மணி 10:30 ஆனதும் சஞ்சிகையை மூடி வைத்துவிட்டு, லக்ஷ்மி, சமையலாகவில்லையா இன்னும் என்று உரத்த குரலில் கேட்டான். ஆகிவிட்டது, வாருங்கள். இச்சமயத்தில் சார் தபால் என்று கூறிக்கொண்டு தபால்காரன் வந்தான். நாராயணன் எழுந்து சென்று கடிதத்தை வாங்கி உரையை உடைத்து உள்ளே இருந்த கடிதத்தை படித்தான். அவன் கண்களிலே அப்போது தோன்றிய அசட்டு பார்வை கடிதத்தின் பொருள் அவனுக்கு விளங்கவில்லை என்று காட்டிற்று. கைக்குட்டையை எடுத்து கண்களை நன்றாக துடைத்து கொண்டு மற்றும் ஒருமுறை படித்தான். அக்கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. பிரியமுள்ள ஐயா, ஆலகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெருங்காற்றையும் நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தயங்கி தவிப்பரே என்ற பாட்டை தங்கள் சிந்தையில் பதித்தல் நலம். தங்கள் நன்மையை விரும்பும் நண்பன். ஏன் சாப்பிட வரவில்லை என்று குயிலோசையினும் இனிய குரலில் கேட்டுக்கொண்டு வந்தாள் லக்ஷ்மி. ஏதோ கடிதம் வந்திருக்கிறது போலிருக்கிறதே, எங்கிருந்து வந்தது? விசேஷம் ஏதேனும் உண்டா? விசேஷம் ஒன்றையும் காணோம் என்று சொல்லி நாராயணன் கடிதத்தை சட்டைப்பையில் போட்டுக்கொண்டு சாப்பிட எழுந்து சென்றான். அன்று நாராயணன் சாப்பிடும்போது அதிசயமான ஒரு காரியம் செய்தான். லக்ஷ்மி உணவு பரிமாறுகையில் அவள் தன்னை பாராத சமயம் பார்த்து திரும்ப திரும்ப சுமார் 20 முறை அவளை உற்று உற்று பார்த்தான். இன்னதென்று தெளிவாக விளங்காத பலவகை ஐயங்கள் அவன் உள்ளத்தை குழப்பிக் கொண்டிருந்தன. சற்றென்று அவனுக்கு ஒன்று நினைவு வந்தது. லக்ஷ்மியின் நடத்தையில் சென்ற ஒரு வாரமாக ஒரு வகை மாறுதல் இருப்பதாக அவனுக்கு தோன்றிற்று. வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே இந்த சில தினங்களாய் அவள் தன்னிடம் அன்பு காட்டி வருவதாக நினைத்தான். இம்மாறுதலுக்கு காரணம் என்ன? இதற்கு விடை கூறிக்கொள்ள அவனுக்கே அச்சமாயிருந்தது. சாப்பிட்ட பின்னர் நாராயணன் மீண்டும் வந்து நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கடிகாரத்தை பார்த்தான். கிண்டிக்கு போகும் முதல் ஸ்பெஷலை பிடிக்க வேண்டுமானால் உடனே கிளம்ப வேண்டும். அடுத்த ஸ்பெஷலுக்குத்தான் போவோமே என்று எண்ணிக்கொண்டு அந்த கடிதத்தை இன்னொரு முறை எடுத்து படித்தான். அதை யார் எழுதியிருக்கக்கூடும்? அந்த எழுத்து எங்கேயோ பார்த்தது போல தோன்றிற்று. தலையை இரு கரங்களாலும் கெட்டியாக பிடித்து கொண்டு யோசித்தான். பயன் இல்லை. இதற்குள் மணி 12:30 ஆகிவிட்டது. இன்று ஒரு நாள் போகாவிட்டால் என்ன? சாச்ச, இந்த பைத்தியக்கார கடிதத்துக்காகவா போகாமல் இருந்து விடுவது? நண்பர்கள் என்ன நினைப்பார்கள்? உடனே எழுந்து உடுப்புகளை தரித்து கொண்டு விரைந்து சென்றான். கடைசி ஸ்பெஷல்தான் கிடைத்தது. வழக்கம் போல் நண்பர்கள் முதல் ஸ்பெஷலில் போயிருக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் அவர்களை கண்டுபிடிப்பது எப்படி? அன்று அவர்களை கண்டுபிடிக்க அவன் அவ்வளவு ஆவல் கொள்ளவும் இல்லை. அதிசயங்களில் எல்லாம் அதிசயம், அன்று நாராயணன் ஒரு பைசா கூட பந்தயம் வைக்கவில்லை. உண்மையில் அவன் மனம் பந்தயத்தில் செல்லவே இல்லை. லக்ஷ்மியின் அதிகப்படியான அன்பு, அக்கடிதம், அதில் உள்ள எழுத்து, இவைகளிலேயே அவன் சிந்தை உழன்று கொண்டிருந்தது. பந்தயம் முடிந்து எல்லோரும் திரும்பிய போது நாராயணனும் புறப்பட்டான். வண்டியில் நண்பர்களை சந்தித்தான். ஹே மிஸ்டர் நாராயணன், உம்மை தேடி தேடி பார்த்தோமே, எந்த ஸ்பெஷலில் வந்தீர் என்று ஒருவர் கேட்டார். கடிகாரத்தின் தவறு, முதல் ஸ்பெஷல் புறப்பட்டு 2 நிமிஷம் கழித்து வந்தேன். ஓ, ஏதோ நேரிட்டு விட்டதென்று பயந்தோம். ஆனால் முகம் ஏன் வாட்டமுற்றிருக்கிறது? ஏதேனும் பணம் தொலைந்து போயிற்றா? அப்பொழுதுதான் நாராயணனுக்கு தன் சட்டைப்பையிலிருந்த சில்லறையைத் தவிர வேறு பணம் கொண்டு வரவில்லை என்று நினைவு வந்தது. ஆயினும்
நமது கதாநாயகன் மீண்டும் ஒரு பெரும் பொய் சொன்னான். ஆம் சார், 200 ரூபாய். கவலைப்படாதேயும், அடுத்த வாரம் அதிர்ஷ்டமடிக்கலாம் என்றார் அந்த அழகான நண்பர்களில் ஒருவர். மறுநாள் முதல் தன் கணவனுடைய நடத்தையில் ஒருவகை மாறுதலை கண்டு லக்ஷ்மி அதிசயித்தாள். ஆபீஸ் விட்டதும் நாராயணன் நேரே வீட்டுக்கு வரத் தொடங்கினான். அவனுடைய நண்பர் குலாத்தை அழைத்து கொண்டு வருவதில்லை. என்றும் இல்லாத வழக்கமாக ஒரு நாள் ஆபீஸ் வேலையிலேயே வீட்டுக்கு வந்தான். இதற்கு காரணமான தலைவலி வீட்டுக்கு வந்து 10 நிமிஷத்தில் மருந்து மாயமில்லாமல் சொஸ்தமாகிவிட்டது லக்ஷ்மிக்கு சிறிது ஆச்சரியமளித்தது. அவ்வாரத்தில் லக்ஷ்மி பலமுறையும் சாரதாவை நன்றி அறிதலுடன் நினைத்து கொண்டாள். தான் அவள் சொற்படி அதிக அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்வதே தன் கணவன் நடத்தையில் மாறுதல் ஏற்பட காரணம் என அவள் நம்பினாள். அடுத்த சனிக்கிழமை காலை 10 மணிக்கு வழக்கம்போல் நாராயணன் சாய்மான நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கடிகாரத்தை பார்த்த வண்ணமாயிருந்தான். தபால் என்ற சத்தம் கேட்டதும் அவன் நெஞ்சம் திடுக்கிட்டது. கடிதத்தின் உரை மீது விலாசத்தை பார்த்ததும் அவன் ஹிருதயம் படபடவென்று அடித்து கொள்ளலாயிற்று. அக்கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: பிரியமுள்ள ஐயா, எச்சரிக்கை! இந்த சனிக்கிழமை மாலை விழிப்புடன் இருந்தால் நீர் அறிய விரும்பும் விஷயத்தை அறிந்து கொள்ளலாம். தங்கள் நன்மை விரும்பும் நண்பன். நாராயணனுக்கு சட்டென்று ஒரு யோசனை வந்தது. எதிர் வீட்டில் பிஎல் பரீட்சைக்கு படிக்கும் மாணாக்கர் ஒருவர் இருந்தார். அவர் நாராயணனின் நண்பர் அல்லர், ஆயினும் கொஞ்சம் பழக்கமுண்டு. அவசரமாக எழுந்து சென்று எதிர் வீட்டு வாயிற்படியில் நின்று கொண்டு சார் சார் என்று கூப்பிட்டான். பிஎல் மாணாக்கர் வெளியே வந்தார். நாராயணன் அவரை ஏற இறங்க பார்த்தான். அவர் முகத்தில் எவ்வித மாறுபாடும் காணப்படவில்லை. ஒன்றுமில்லை, என் கடிகாரம் நின்று போய்விட்டது, தயவு செய்து மணி பார்த்து சொல்லுங்கள் என்றான். மாணாக்கர் உள்ளே போய் அங்கிருந்து ஏதோ சொன்னார். அது சரியாக காதில் விழாத போதிலும் சரி வந்தனம் என்று நாராயணன் கூறிவிட்டு திரும்பினான். அன்று உணவு அருந்தியதும் நாராயணன் ஆடம்பரமாக உடுப்பு அணிந்து கொண்டான். பின்னர் சமையலறைக்கு சென்றான். லக்ஷ்மி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவள் கண்களில் நீர் ததும்பிக் கொண்டிருந்தது. சென்ற ஒரு வாரமாக தன் கணவர் நடந்து கொண்ட மாதிரியிலிருந்து ஒரு கால் இன்று போகாமல் இருந்துவிட மாட்டாரா என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் நாராயணன் உடுப்பணிய ஆரம்பித்ததை பார்த்ததும் இந்நம்பிக்கையை கைவிட்டாள். அவளை அறியாமலே துக்கம் பொங்கிற்று. லக்ஷ்மி, நான் போய் வருகிறேன் என்றான் நாராயணன். லக்ஷ்மிக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஒரு நாளாவது சொல்லிக்கொண்டு போனதில்லை, கொஞ்சம் மனம் இழகியிருக்கிறது, இதுதான் தருணம் என்று அவள் எண்ணினாள். எங்கே போகப் போகிறீர்கள்? இன்று போக வேண்டாமே, சாயங்காலம் என்னையும் எங்கேனும் அழைத்து கொண்டு போங்களேன் என்றாள். ஆ பாசாங்குக்காரி, உலகில் பெண்களை ஆண்டவன் எதற்காக படைத்தான் என்று நாராயணன் எண்ணிக்கொண்டான். அவனுக்கு வந்த கோபத்தையெல்லாம் அடக்கிக் கொண்டு, இல்லை இன்று அவசியம் போக வேண்டும், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். அன்று பிற்பகலில் மயிலாப்பூர் மாடவீதிகளில் உள்ள வீட்டு மாடி ஒன்றிலிருந்து யாரேனும் பார்த்திருப்பின் ஸ்ரீமான் நாராயணன் பிஏ ஆனர்ஸ் அவ்வீதிகளை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பதை கவனித்து ஆச்சரியமுற்றிருப்பார்கள். மணி சுமார் 3:30 இருக்கும். நாராயணன் தனது வீடிருக்கும் தெருமுனைக்கு 12வது முறையாக வந்தபோது தன் வீட்டுக்கு எதிரில் ஒரு குதிரை வண்டி நின்று கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டான். ஒரு கண நேரம் அவன் மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. அவ்வண்டிக்குள் இளைஞன் ஒருவன் இருந்தான். ஆனால் அவன் எதிர்ப்புறமாய் குதிரையை நோக்கி திரும்பி உட்கார்ந்திருந்தபடியால் முகம் தெரியவில்லை. வண்டி இப்போதுதான் வந்து நிற்கிறதா, வண்டியில் இருப்பவன் இறங்கப் போகிறானா என்று எண்ணி நாராயணன் திக்பிரமை கொண்டவன் போல் தெருமுனையிலேயே நின்றான். என்ன துரதிர்ஷ்டம், வண்டிக்காரன் குதிரையை சவுக்கால் அடித்தான். நாராயணன் அதே கணத்தில் தன் வீட்டு மாடியை நோக்கினான். ஒரு ஜன்னல் திறந்திருந்தது. அதன் வழியே பெண் கரம் ஒன்றும் புடவை தலைப்பும் தெரிந்தன. 2 நிமிஷங்களில் வண்டி தெருக்கோடி சென்று மறைந்தது. நாராயணன் அந்த 2 நிமிஷமும் நரக வேதனை அனுபவித்தான். மறுபடியும் அண்ணாந்து தன் வீட்டு மாடியின் ஜன்னலை நோக்கியிருப்பானாயின் அங்கே சாரதை நின்று கண்களில் விஷமக்குறி தோன்ற தன்னை பார்த்து புன்னகை செய்து கொண்டிருந்ததை கண்டிருப்பான். ஆனால் அப்போது அவன் உள்ளம் இருந்த நிலையில் கண்கள் திறந்திருந்தும் எதிரில் உள்ள பொருளை கூட அவன் பார்க்கவில்லை. முதலில் விரைந்து வீட்டுக்கு செல்லலாமா என்று அவன் நினைத்தான்.
ஆனால் அமைதியுடன் யோசனை செய்தல் இப்போது அவசியம் என உணர்ந்தான். எனவே கடற்கரையை நோக்கிச் சென்றான். மாலை கடற்காற்று அவனுக்கு கொஞ்சம் சாந்தமளித்தது. யோசனை செய்யலானான். முதலில் தான் தெருமுனையில் நில்லாமல் வீதிகளை சுற்றி வந்து கொண்டிருந்தது தவறு என்று முடிவு செய்தான். பின்னர் நிச்சயமான அத்தாட்சி இல்லாமல் அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது என்று தீர்மானித்தான். பிறகு குதிரை வண்டியை பற்றி யாரையும் விசாரித்தால் அவமானத்துக்கும் ஆபத்துக்கும் இடமாகும் என்னும் முடிவுக்கும் வந்தான். கடைசியாக உண்மையை கண்டுபிடிக்க வேண்டுமானால் தன் மனைவியிடம் சந்தேகம் கொண்டதாக காட்டிக்கொள்ளக்கூடாதென்றும் அவளிடம் அன்பு கொண்டிருப்பதாக நடிக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தான். நாராயணன் புத்திசாலி, இல்லாவிட்டால் பிஏ ஆனர்ஸ் பரீட்சையில் தேறியிருக்க முடியுமா? சாரதையின் தந்திரம் தொடரும்.